ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லக்ஸ் கஃபே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க கொடுத்துருங்க. நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாக்டவுன் தெரிஞ்சதையுமே நம்ம நான்வெஜ் பிரியர் எல்லாருமே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாக் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவாடாக தான் இருக்கும். அதை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்காக நான் வந்து குச்சி கருவாடு தான் எடுத்திருக்கேன். இதை வந்து க்ளீன் பண்ண தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், க்ளீன் பண்ண தெரிஞ்சவங்க மேபி இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. இதோட தலையை வந்து ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட மிச்சப்பாட்டை அப்படி வச்சிடலாம். அதே மாதிரி எல்லாத்துலேயும் தலையை எடுத்துக்கலாம். தலையை எடுத்துட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நான் வந்து தலை எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க கொதிக்க இருக்கணும். அந்த தண்ணியை வந்து நீங்கள் இதில் ஊற்றிடுங்க. கருவாடு வந்து மூழ்கிற அளவுக்கு ஊற்றி வச்சுருங்க. அப்போ தான் வந்து கருவாட்டில் இருக்க மண், உப்பு, அப்புறம் அந்த செதிலெல்லாம் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன வேஸ்டெல்லாம் இருக்கும் அதில், அதெல்லாமே போயிடும். இது ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்லா ஊறின கருவாட்டை வந்து ஒரு 4-5 டைம் வந்து நல்லா தண்ணியில் அலசியிருக்கேன். நீங்கள் வந்து இதை அலசி தான் எடுக்கணும், வடித்து இப்படி அப்படியே ஊற்றக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து எடுத்துக்கோங்க. புளி கரைசல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மசாலுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூடயே வந்து கொஞ்சமாக மிளகும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கருவாட்டு குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெந்தயம் தான். இப்போ அது கூட கொஞ்சமாக நம்ம வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இது 3 நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. இது கூட கொஞ்சமாக வந்து வெள்ளைப்பூடு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வரமிளகா காரத்துக்கு தகுந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கணும். இது ஒரு 3/4 வதங்கினதையுமே இது கூடயே வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இது கூடயே வந்து நான் வந்து மல்லித்தூள் போட்டுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூடயே வந்து நம்ம வீட்டில் மிளகு பொடி வச்சுருப்போம் இல்லையா, வீட்டில் அரைச்சது, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா அந்த மசாலா எல்லாமே எண்ணெயில் லைட்டாக வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு வதங்கட்டும். கருகாமல் பார்த்துக்குங்க, கருகிருச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. இதெல்லாம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம இது கூட தேங்காவை வந்து நான் ஜாரில் போட்டு பூ மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பூவை வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூவை வந்து நீங்கள் இப்படி போட்டு வதக்கும்போது உங்களுக்கு குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அந்த தேங்காவோட ஃப்ளேவர் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக வதக்கி செய்யுங்க, நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடணும். இப்போ அடுத்து நம்ம குழம்பு தாளித்து விட்டுறலாம். அதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வீட்லேயே செஞ்சது தான். அதில் வந்து கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நுரைச்சி வருது பார்த்திங்களா, அது ஹோம்மேட் நல்லெண்ணெய் அப்படின்னாவே நுரைச்சி தான் வரும். அடுத்து இதிலேயே கொஞ்சமாக வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயம் ஆட் பண்ணிட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதெல்லாம் வதங்கிருச்சு இல்லையா, இதில் வந்து கத்திரிக்காய் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா கத்திரிக்காய், மொச்சை, கருவாடு இது 3 வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷன். எனக்கு வந்து மொச்சை இல்லை, அதனால் கத்திரிக்காய் இது வந்து நம்ம கிச்சன் கார்டனில் இருந்தது தான். இதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. எண்ணெயில் நல்லா கத்திரிக்காய் வதங்கணும். இந்த காரப்பொடி எதுக்காக போடுற சாம்பார் தூள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குழம்பு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சாம்பார் தூளை எண்ணெயில் வதக்குனீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கலராக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கட்டும். இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம்.
கொஞ்சமாக ஊற்றுங்க போதும். ஏன்னா நம்ம குழம்புக்கும் கடைசியில் தண்ணி ஆட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ உங்களுக்கு வந்து குழம்பு ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும். இப்போது காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போடுங்க. கருவாட்டு குழம்புக்கு எப்பவுமே உப்பு வந்து கவனமாக ஆட் பண்ணணும், ஏன்னா ஒரு சில டைமில் கருவாட்டில் உப்பு அதிகமாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புளிக்கரைசலையும் நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த மசாலாவையும் ஒன்றா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலாவை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டு இப்போ வந்து உப்பு செக் பண்ணுங்கள். உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சு நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. எல்லா குழம்பு ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து கருவாட்டை வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் முதல்லையே போட்டு மசால் கூடயே கொதிக்க விட்டுட்டீங்க அப்படின்னா உடஞ்சிரும், கருவாடு உடஞ்சி குழம்பு ஃபுல்லாக முள்ளு முள்ளாக இருக்கும், சாப்பிட முடியாது. கருவாட்டை வந்து ஃபைனலாக ஆட் பண்ணி கருவாடு வந்து கரெக்டாக வேகணும், அதனால் ஸ்டவ்வை வந்து ஸ்லிம்மில் வச்சுருங்க. ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா கருவாடு வந்து உடையாமல் நல்லா வெந்து வரும். இதே ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.